அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ச்சியான தற்போது தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம் நன்னூல் இடையேயான ஒப்பீடு குறித்த கருத்துக்கள் பார் மாதிரி வினாத்தாள். இதுவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொல்காப்பியம் அங்க நன்னூல் சரிங்களா. தன்மை என்பது உயர்தினைக்கே உரியது என்கின்றார் தொல்காப்பியர். இங்க பாத்தீங்கன்னா பவணந்தியார் இருதினைக்கும் உரியது என்கின்றார், அதாவது உயர்தினைக்கும் உரியது அகநிலைக்கும் உரியது என்று கூறுகின்றார். விருதுகளை பற்றி கூறினாரே ஒழிய இடைநிலைகளை பற்றி ஒன்றும் கூறவில்லை. கால எழுத்துக்களாக உரையாசிரியர்கள் தம்முடைய உரையில் கொண்டு வந்து கூறுகின்றனர். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவரை ஜனவரையர் இளம்பூர்ணர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ அவற்றை வந்து கால எழுத்துக்களாக குறிப்பிட்டு உரையா தம்முடைய உரையில் கூறுகின்றனர். இவர்கள் அதாவது நன்னன் இயற்றிய பவணந்தியார் விகுதிகளை பற்றி கூறியதோடு அல்லாமல் இடைநிலைகள் பற்றியும் அவற்றை கூறுகின்றார். அவை எங்கின்ற காலத்தை உணர்த்தும் எனவும் கூறுகின்றார். அதாவது நான் மூன்று கால இடைநிலைகள் இந்த நான்கு இடைநிலைகளை பார்த்தோமானால் இறந்த கால இடைநிலைகளை கூறுவதாகவும் அதே போன்று இரு சின்று ஆண் என்று அதாவது மூன்று வார்த்தைகள் மாதிரி இருக்காது. இரு சின்று ஆண் என்று அந்த மூன்று பார்த்தோமானால் நிகழ்கால இடைநிலைகள் எனவும் இப் யு ஆகிய இரண்டும் வந்து எதிர்கால இடைநிலைகள் இந்த இரண்டும் ஆக இறந்த காலத்தில் நான்கு நிகழ்காலத்தில் மூன்று எதிர்காலத்தில் இரண்டு என்று இடைநிலைகள் பற்றி இவ்வாறு கூறுகின்றார். விளக்கமாகவே தருகின்றார் காலத்துடன் குறிப்பிட்டு சரிங்களா. தன்மை பன்மை விகுதிகளில் படத்தையாரை உளப்படுத்துவன எம் ஏம் என்ற இரண்டு மட்டுமே என்று கூறுகின்றார் தொல்காப்பியர். நன்னல் இயற்றிய பவுன்ஜார் அவர்கள் படத்தையாரை உளப்படுத்துவன எம் ஏம் ஓம் என்ற இம்மூன்றும் என்று கூறுகின்றார். அதில் உளப்படுத்துவன இன்க்ளூடிங் அதாவது நாம் நாங்கள் அப்ப பாத்தீங்கன்னாக்கோ நம்ம எல்லாரையும் குலப்படுத்தி எதிர் முன்னிலையில் இருப்பவரையும் தம் குலப்படுத்துவது சரிங்களா. நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவோம் அப்படின்னா நான் மட்டும் கிடையாது நீங்க எதிரில் இருக்கின்ற நீங்களும் என்னுடன் இணைந்து அதே போன்று அவர்களும் இணைந்து அதுதான் குலப்படுத்துதல் சரிங்களா. அடுத்து தங்கை ஒருமை விதிகள் என்ற ஏழனை கூறுகின்றார் தொல்காப்பியர். இவர் இந்த ஏழுடன் அன்மிகையையும் சேர்த்து கூறுகின்றார் அவலந்தியார் சரிங்களா. செய்து செய்யு செய்பு செய்தல செய்ய செய்ய செய்தி செய செயற்கே என்று வினையற்றல்கள் ஒன்பதாக கூறுகின்றார் தொல்காப்பியர். இவர் இவற்றுடன் எண் முன் கால் தடை கல் இடத்தில் என்ற ஆறினையும் சேர்த்து கூறுகின்றார் வினையற்றங்களாக கூறுகின்றார் சரிங்களா. அடுத்த கருத்திருப்பார் செய்கின்ற முதலிய நிகழ்கால வினைகள் தனியாக இங்கே கூறப்படவில்லை. அதாவது நிகழ்காலத்துக்குரியதை செய்கின்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத நம்ம இப்ப பார்த்த திரு கின்று அந்த கின்ற என்கின்ற நிகழ்கால வினைகள் கூறப்படவில்லை. நல்லூரார் செய்கின்ற என்பதை தனியாகவே கூறுகின்றார் சரிங்களா. அடுத்து வேற்றுமை தொகை முதலியவற்றில் தொகை என்பது சேர்தல் என்கின்ற பொருளை கொண்டு விளங்குவது என்று சொல்லதிகாரத்தை 412 புத்தகத்தில் தொல்காப்பியர் தருகின்றார். இவர் என்ன சொல்கின்றார், தொகை என்பது மறைந்திருப்பது என்று நன்னுடைய 361 புத்தகத்தில் பவணந்தியார் அமைக்கின்றார் சரிங்களா. வேம்போலுக்குரிய இலக்கணம் மட்டும் கூறப்பட்டிருக்கிறார், வேம்போல் ஈடு கூறப்படவில்லை, இல்ல பொருளில் வரும் என்பதும் கூறப்படவில்லை. அப்ப வியம்போல் பற்றி மட்டும்தான் தொல்காப்பியர் தெரிஞ்சிருக்கிறார். அவற்றான நீர்களோ அவை உணர்த்துகின்ற பொருளையோ எந்த பொருளில் வரும் என்றோ கூறவில்லை. ஆனால் நன்னூலில் வியம்போல் நீர்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது, அதாவது வியம்போலுக்குரிய இலக்கணமும் கூறப்பட்டிருக்கின்றது, நீர்கள் என்கின்ற மூன்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அவை வாழ்த்துதல் பயில்கள் பாராட்டுதல் முதலான பொருள்களில் வரும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது நன்னூலில் சரிங்களப்பா. ஆக இவ்வாறாக தொல்காப்பியரும் நன்னூலாரும் சில கருத்துக்களில் ஒன்று பற்றி சில கருத்துக்களில் வேறுபட்டு இருக்கின்றன.
சரிங்களாப்பா. இதே மாதிரியான பதிவுகள் ஒற்றுமையுடனும் வேற்றுமையுடனும் இருக்கின்ற கருத்துக்கள் கொண்ட பதிவுகள் நம்முடைய வடைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை திரை இணைக்கின்ற நேரத்தில் பதிவுகள். சரிங்களாப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.